Dear students, welcome to Digital Learning. எல்லாருமே உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இது உங்களுடைய அட்மிட் கார்டை ரீசெக் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா நிறைய நீட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுடைய ரோல் நம்பரும் எக்ஸாம் சென்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதாவது என்டிஏ அவங்களுடைய வெப்சைட்டில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 10th September 2020 எதை பற்றினதுனா சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் நீட் 2020. 13th September 2020 நடக்க போகிற நீட் எக்ஸாமினுடைய சென்டர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த சென்டர் சிட்டிஸ் சிட்டிஸ் எந்த சேஞ்சும் இல்லை, ஜஸ்ட்டு சென்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் சென்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்டிஏ மூலமாக எஸ்எம்எஸும் மெயிலும் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாரும் அவங்களுடைய அட்மிட் கார்டை ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ப்ளஸ் யாருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜும் இமெயிலும் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்ததோ வரலையோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் ரீசெக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். எல்லாருமே அவங்களுடைய அட்மிட் கார்டை ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கோ அவங்க கண்டிப்பாக லேட்டஸ்ட் அட்மிட் கார்டை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நீட் வெப்சைட்டில் இருக்கிற லேட்டஸ்ட் அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் உங்களுடைய அட்மிட் கார்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இருந்தாலும் அதையும் கையில் வச்சுக்கோங்க. புதுசாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சென்டர்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா பழைய அட்மிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை சேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா அப்போ பிரிண்ட் அவுட் எடுங்க, ஜஸ்ட் மொபைலில் பார்க்க மட்டும் செஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ COVID-19 அப்படிங்கிறதுனால ஒரே எக்ஸாம் சென்டரில் நிறைய ரோல் நம்பர் இருந்ததுன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்க முடியாது. கண்டெயின்மெண்ட் ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் நான் யார் யாருக்கெல்லாம் சென்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரோல் நம்பரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு பழசையும் புதுசு அதாவது புதுசாக டவுன்லோட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மொபைலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேரியேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். அதனால் ரோல் நம்பரையும் சென்டரையும் கண்டிப்பாக செக் பண்ணிடுறது எல்லாருக்குமே பெஸ்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சென்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் விவிஎன்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல். இந்த சென்டர்ஸும் இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜோட சென்டர் நம்பர் என்னென்னா 411-4001. எந்தெந்த ரோல் நம்பர்லாம் இங்கே இருந்ததுன்னா 411-4001-001 இந்த ரோல் நம்பர்லேருந்து 411-4001960 இந்த ரோல் நம்பர் வரைக்கும் இந்த காலேஜில் இருந்தது. இப்போது 1001லேருந்து 1540 வரைக்கும் மட்டும்தான் இதே கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. மீதி உள்ள ரோல் நம்பர்லாம் எங்கே அப்படின்னு சொன்னால் 411-4014 அப்படிங்கிற ஒரு சென்டரில், அதாவது அவங்களுடைய ரோல் நம்பரும் சேஞ்ச் ஆகியிருக்கு. அதாவது 1540க்கு அப்புறமா 1541லேருந்து அவங்களுக்கு இந்த ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கு. எப்படி இருக்குன்னா 411-4014-001லேருந்து 1440 வரைக்கும் ஸ்பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவங்க சென்டர் மாற்றியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் 411-4003 அப்படிங்கிறது விவிஎன்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல், அவங்களுக்கு ரோல் நம்பர் 3001லேருந்து 3960 வரைக்கும் பழசு இருந்தது. ஆனால் இப்போது 3001லேருந்து 3540 வரைக்கும் தான் விவிஎன்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல். மீதி அடுத்து 3541லேருந்து அவங்களுக்கு ரோல் நம்பர் மாறி இருக்கு, அவங்களுடைய சென்டரும் மாறி இருக்கு. 411-4015 அப்படிங்கிற சென்டர் நம்பர், அவங்களுடைய ரோல் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. 411-4015-001லேருந்து 15420 அதாவது இங்கே 420 மெம்பர்ஸ் இங்கே 420 மெம்பர்ஸை ஸ்மார்க் சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிளேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு எந்த பிளேஸும் சேஞ்ச் ஆகலை. மற்றவங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை, இருந்தாலும் உங்களுடைய அட்மிட் கார்டை செக் பண்ணுறது தப்பு இல்லை.
வெள்ளூர்ல மட்டும் தான் எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம்னா ரீசெக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லாஸ்ட் நேட்டு டென்ஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல்லையே அப்பப்போ அட்மிட் கார்டை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை சேஞ்ச் ஆகியிருக்கா, ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகியிருக்கா, சென்டர் சேஞ்ச் ஆகியிருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை சேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா புது அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அந்த புது அட்மிட் கார்டு மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோம், போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோம் நமக்கு தேவையில்லை, இந்த 2010 தேவையில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணால் போதும் அட்மிட் கார்டில். ஆனால் அடிஷ்னலாக நீங்கள் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. எதுக்காக அப்படின்னா, கையில் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அங்கே அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒன்று பேஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டியிருக்கீங்களோ அதனுடைய காப்பீஸே உங்களுக்கு அட்மிட் கார்டில் ஒன்று பேஸ் பண்ணிருக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ் பண்ணுறதுக்காக ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அட்மிட் கார்டில் கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸோட சைன், உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எதையுமே மறக்காதீங்க. எல்லாத்தையும் இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கண்டிப்பாக ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிருங்க. மாஸ்க்கு, க்ளவுஸு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நான் சொல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் உள்ளதுலேயும் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.